வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் அருட்தந்தை அவர்கள் வழங்கிய அறிவு பொக்கிஷத்தை நாம் பகிர்ந்து கொள்வோம் அன்பர்களே. ஜூன் 3ஆம் தேதி மெய் விளக்கம் பெற்ற எவராயினும் அவர் மனக்கண்ணோட்டத்தில், இதுதான் தலைப்பு. இது வந்து ஒரு மிக மிக ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதாவது நாம் ஒரு விஷயம் ரெகுலராக கேள்விப்பட்டிருக்கிறோம், கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் அப்படின்னு. அதாவது அந்த இறைவனை உணர்ந்தவர்களால் சொல்ல முடியாது, சொன்னவர்கள் அதை உணர்ந்திருக்க மாட்டார்கள் அப்படிங்கிற பொருள் தான் அது விளக்கம் கொடுக்கிறது. அதாவது கண்டவர் விண்டிலர், பார்த்தவங்க அதை சொல்ல முடியாது, விண்டவர் அதை பேசிட்டு இருக்காங்கன்னா அதைய எப்படி சொல்றது, அது நிச்சயமா அவங்க அனுபவிச்சிருக்க மாட்டாங்க அப்படி ஒரு விஷயமா அதை முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. நமக்கும் ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கு. என்னன்னா, இந்த ஞானம் அடைஞ்சதுன்னா என்ன, மெஞ்ஞானத்தை வேணும்னு நம்ம சங்கல்பத்தில் சொல்றோமே, மெஞ்ஞானத்தை அடையணும்னு சொல்றோமே, அப்படின்னா என்ன, நாம் அடைஞ்சிட்டோமா இல்லையா, இப்படி எல்லாம் பல கேள்வி. நம்ம ஆன்மீகத்தில் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறோம், இப்படியே போயிட்டு இருக்கிறோமே, இந்த பிறவியில் இறையுணரை பெற முடியுமா, அப்படி எல்லாம் பல கேள்விகள் பல அன்பர்கள்ட்ட இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ மகரிஷி இறையுணர்வு பெற்ற ஒரு மகான், அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மெய்விளக்கம் பெற்ற யாராக இருந்தாலும் அவர் மன கண்ணோட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அது அவர் ஃபீல் பண்ணியிருக்கார் இல்லையா, அதை சொல்கிறார். இறையுணர்வு பெற்றவர்கள் அவருடைய மனக்கண்ணோட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மிக அற்புதமான சிந்தனை. இந்த சிந்தனை கேட்கறதுக்கே நாம் வந்து கொடுத்து வச்சுருக்கணும். அதில் ஒரு 7 ஸ்டெப்பை அவர் சொல்கிறார். முதல் விஷயம், அவங்களுக்கு இது எல்லாமே அவர்களுடைய மனக்கண்ணோட்டத்தில் காட்சியாக விளங்குங்கிற மெய்விளக்கம் பெற்றவர்களுக்கு, ஒன்று மெய்ப்பொருளாகிய இருப்பு நிலை. மெய்ப்பொருள் என்று சொல்லக்கூடிய சுத்த வெளியாகிய அருட்பேராற்றலாகிய அந்த இருப்பு நிலை, அந்த சிவத்தன்மை அவர்களுக்கு அகக்காட்சியாகும், காட்சியாகவே விளங்குங்கிற. ரெண்டாவது விண் என்ற சுழல் விரைவு ஆற்றலான உயிர்நிலை. இந்த விண்ணினுடைய அளவு நமக்கு நல்லா தெரியும். பசுமாட்டினுடைய ரோமத்தை 100,000 கூறு வெட்டினால் எதுவோ அதுதான் விண்ணினுடைய அளவுன்னு சொல்றோம். அந்த விண் என்ற சுழல் விரைவு ஆற்றல், ஆற்றலினுடைய சுழல் விரைவான உயிர்நிலை. மூன்றாவது உயிர் எனும் விண் துகளிலிருந்து எழும் விரிவு அலை, இந்த காந்த அலைன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, நம்ம இந்த லட்டு பூந்தின்னு சொல்லியிருப்போம், அது போல அந்த உயிர்நிலையும் அவர்களுக்கு காட்சியாக விளங்கும். உயிரிலிருந்து வெளிப்படக்கூடிய விரிவு அலையும் அவர்களுடைய அகக்காட்சியாக விளங்கும். விண்ணிலிருந்து பரவும் விரிவு அலையானது சுற்றிலும் உள்ள இருப்பு நிலையோடு ஊடுருவி இணைந்து விடுவதால் ஏற்படும் வான்காந்தம். இந்த விண் பஞ்சபூதங்களாகி அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த விரிவு அலை, அது சுற்றி இருக்கக்கூடிய இருப்பு நிலையான சுத்த வெளியோடு ஊடுருவி இணைந்து விடும்போது ஏற்படக்கூடிய வான்காந்தம், இதுதான் இறைவனுடைய அந்த தன்மாற்ற சரித்திரம் அப்படியே அவங்களுக்கு காட்சியாகுங்கிறது. முதலாவது இருப்பு நிலை, ரெண்டாவது உயிர்நிலை, மூன்றாவது அதிலிருந்து வரக்கூடிய விரிவு அலை, நான்காவதாக இருக்கக்கூடிய வான்காந்தம். வான்காந்தமே உயிர் உடலுக்குள் எல்லை கட்டி தனிச்சுழலாக இயங்குங்கால் பெரும் சிறப்பான ஜீவகாந்தம். இந்த ஜீவகாந்தம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, வான்காந்தம் எல்லையற்று இருக்கிறது,
சீவகாந்தம் ஒரு உயிருக்கு ஒரு உடலுக்குள்ள எல்லை கட்டி இருக்கக்கூடியது ஜீவகாந்தம்னு சொல்ற. ரெண்டும் சேம் காந்தம் தான். அப்போ இந்த தன்மை ஐந்தாவது. ஆறாவதாக வான்காந்தமோ ஜீவகாந்தமோ அது பருப்பொருட்களில் இயக்க அலையால் திணிவு பெறும்போது அந்த அந்த சக்தி திணிவா இருக்கிறப்ப அது சமனாக கூடிய இயக்க விளைவுகள் தான் நாம சொல்லக்கூடிய பஞ்சத்தன் மாத்திரைகள். அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்று சொல்லக்கூடிய பஞ்சத்தன் மாத்திரைகளாக அதே விஷயம்தான் மாற்றம் பெற்று கொண்டிருக்கிறது இயல்பூக்க நியதியின்படி. இயல்பாகவே அது மண்ணிலிருந்து வாசனையாக, நீரிலிருந்து சுவையாக, நெருப்பிலிருந்து வெளிச்சமாக, காற்றிலிருந்து சப்தமாக, விண்ணிலிருந்து அழுத்தமாக அந்த சக்தியே தான் பஞ்சதன்மாத்திரையாக மாற்றம் பெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற உண்மையும். ஃபைனலா ஏழாவது, இருப்பு நிலையான மெய்ப்பொருளே, அதாவது அந்த சுத்த வெளியே இருப்பு நிலையான மெய்ப்பொருளே அறிவாகி நுண்பொருளான விண்ணிலிருந்து, அந்த மெய்ப்பொருளான இறைவனே அறி தெய்வமே அறிவாகி அந்த நுண்ணிய பொருளான விண்ணிலிருந்து பேரியக்க மண்டலத்தில் உள்ள எல்லா பொருட்களிலும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பொருட்களிலும் ஊடுருவி நிறைந்து அது அதன் வடிவத்திற்கு ஏற்ப, அதுதான் பெரிய ஃபென்டாஸ்டிக். ஒரே அறிவு தான், அது எந்தெந்த விஷயத்தில் இருக்குதோ அதற்கு தகுந்த போல இயக்க ஒழுங்காகவும் புலன் உணர்வாகவும் தன்னையே அறிந்து கொள்ளத்தக்க ஆறாம் நிலை அறிவாகவும். இது புரியுது இல்லையா நமக்கு? அதாவது எல்லாம் வல்ல இறைவனே, இறைவனுடைய பேரறிவே சடப்பொருள்களில் வடிவம் துல்லியம் இயக்க ஒழுங்காக வெளிப்படுகிறது. இதே உயிர்களில் உணர்தல் துய்த்தல் பிரித்துணர்தலாக இருக்கிறது. மனிதனிடம் தன்னையே அறிந்து கொள்ளத்தக்க ஆறாம் நிலை அறிவாக அந்த அருட்பேராற்றலான தெய்வீக இறையே எல்லாமாக எல்லாவற்றிற்குள்ளும் இருக்கின்ற அறிவு நிலையாக இருக்கின்றது. இது எல்லாமே அயரா விழிப்பு நிலையில் காட்சியாக விளங்கும் என்று சொல்கிறார். அவங்களோட மனோநிலை எப்படி இருக்குங்க? மெய்விளக்கம் பெற்ற யாரா இருந்தாலும் அவர்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும்னா, இந்த ஏழு விஷயம், அதாவது இருப்பு நிலை மெய்ப்பொருள், உயிர்நிலை, அதிலிருந்து விரியக்கூடிய அலை, அதிலிருந்து உருவாகக்கூடிய வான்காந்தம், ஜீவகாந்தம், அதனுடைய எழுச்சியில நிகழக்கூடிய பஞ்சதன் மாத்திரைகள், அப்ப எல்லாம் வல்ல இறையே, அதனுடைய அறிவே, எல்லா பொருட்களுக்குள்ளும் இருந்து வெளிப்படக்கூடிய தன்மை, இது எல்லாமே அயரா விழிப்பு நிலையில் காட்சியாக விளங்கும். இந்த முழுமையான பேரியக்க மண்டல விளக்கமே மெஞ்ஞானம் என்று வழங்கப்பெறுகிறதுன்னு சொல்றார் பாருங்க. இந்த இப்ப நாம சொன்ன இந்த முழுமையான பேரியக்க மண்டல விளக்கம்தான் மெஞ்ஞானம் என்று வழங்கப்படுகிறது. அப்போ இந்த மெஞ்ஞானத்தை அடைந்தவர்களுடைய மனக்கண்ணோட்டம் சதா சர்வகாலமும் இந்த காட்சியை அவர்களுடைய அகக்காட்சியாக வைத்திருக்கும். அவர்கள் பார்க்கிற இடத்திலெல்லாம் இந்த புரிதல் அவர்களுக்கு இருக்கும். அதான் ஞானத்தினுடைய வெளிப்பாடு என்று சொல்லியிருக்காங்க. இது உண்மையாலுமே ஒரு நம்ம கேட்கறதுக்கே ஒரு பிரமிப்பா இருக்கு. ஞானம் பெற்றவர்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மகரிஷி நம்ம கிட்ட கொண்டாந்து காட்டியிருக்காங்க. அது ஒரு விஷயம் கூட சொல்லுவாங்க இல்லைங்களா, எவனொருவன் எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவனோ அவனை விட்டு நான் விலகுவதில்லை, என்னை விட்டும் அவன் விலகுவதில்லை என்று கீதையிலே கிருஷ்ணன் சொன்னதாக ஒரு வாசகம். அது போல மகான்களுக்கு எல்லா பொருட்களிலும் இறைவனுடைய வெளிப்பாட்டை பார்க்கக்கூடிய அந்த மனத்தன்மை அந்த ஞானம் பெற்றவர்களுக்கு இருக்கும்னு மகரிஷி சொல்லியிருக்காங்க. அந்த தன்மை நம் எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்றுதான் இந்த மனவளக்கலையை கொடுத்திருக்கிறார்கள். சிறப்பாக அதை பயில்வோம். அவர் சொன்ன பயிற்சி முறைகளை தொடர்ந்து செய்வோம். அந்த உயர்ந்த நிலையை நாமும் அடைவோம்.
நமக்கும் இந்த மன கண்ணோட்டம் வருவதாக உணர்ந்து பாவித்து செயல்படுவோம். நன்றி. வாழ்க வளமுடன் அனைவரும். அருட்பேராற்றல் கருணையினால் இறையுணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேர் அறிவிலுயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி. அனைவரும் நாளை மீண்டும் சந்திப்போம்.